ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः 108 65 పేజ్ నంబర్ అవ్యక్త నామ్ని పరమేశ శక్తిః అనాద్య విద్యా త్రిగుణాత్మికా పరా కార్యానుమేయా సుదియైవ మాయా यया जगत्सर्वमिदं प्रसूयते अव्यक्तनाम्नि परमेशशक्तिः अनाद्यविद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत्सर्वमिदं प्रसूयते போன கிளாஸ் கேட்டுட்டோம் எல்லாரும் தெம்பா வந்திருக்கேன்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயத்த நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம்னு புரிஞ்சிருக்கோம் இங்கே பாரு இதுதான் அப்படின்னு காட்ட முடியாது ஆனால் நமக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை வச்சு இன்ஃபரன்ஸில் அனுமானத்தில் சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கோம் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து அனாத்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுக்கு மேலே டீட்டெயிலாக வேற எங்கேயுமே சொல்லப்படலை மேக்சிமம் இங்கே வந்து சங்கரர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டார் இப்போ அனாத்மாங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்குங்கிறத ஏன் இவ்வளோ ஸ்லோகம் எழுதணும் இல்லை இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு அவ்வளோ முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ்னால என்ன அப்படின்னா அதிகமாக படிக்க படிக்க புரிய புரிய நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்போம் அந்த விஷயத்தையெல்லாம் ஒரு மாதிரி உலுக்கி நிறைய விஷயத்த வந்து
இது தப்பு அப்படின்னு உடச்சி எரிஞ்சு இதுதான் கரெக்டு அப்படின்னு நமக்கு புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுல முக்கியமா எல்லா துக்கத்துக்கான காரணம் வந்து அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எது மேல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா என்ன பத்தின அஜ்ஞானம், நான் என்னங்கிற விஷயத்துல தப்பு பண்றேன் புரிஞ்சுக்கிறதுல. அடுத்தவாள் தப்பா புரிஞ்சாலாவது பரவாயில்ல, என்னையே நான் தப்பா தெரிஞ்சுட்டு இருக்கேன் புரிஞ்சுட்டு இருக்கேன், இதை விட ஒரு கொடுமை தேவையில்லை யாருக்கும். அதனால இவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ அது நீ இல்லை, பேஸ் ரூலு. அப்போ எதெல்லாம் அனுபவிக்கிறேன், எதெல்லாம் எனக்கு திருஷ்யமா இருக்கு அப்படின்னா சர்வமும் எனக்கு திருஷ்யமா இருக்கு, என்ன தவிர எல்லாம் எனக்கு திருஷ்யமா இருக்கு. அதுதான் அனாத்மான்னு சொல்றோம். வெளியில் இருக்கிற மட்டும் மைக்கை கல் மண் இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி சொன்னால் டக்குன்னு அது புரிஞ்சிடும். எங்கே நான் ஆரம்பிக்கிறது, எங்கே நான் முடியறது அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியறது. நான் அப்படின்னா நான் எல்லாம் நான், இதுக்குள்ள இதுக்கு வெளியில் என்ன இதுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே என்னது, கரெக்ட். அப்போ அந்த விஷயம் ஏற்படும் போது அங்கதான் கன்ஃபியூஷன் ஆகிறது, அங்கதான் நம்ம டீட்டெயிலாக பிரித்து பார்க்குறோம். உடம்பு மனசு அப்படின்னு டீட்டெயிலாக டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம். அதில் காரண சரீரம் வந்து இருக்கிற ரெண்டுத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் நமக்கே அனுபவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. காரண சரீரம் வந்து எது நமக்கு அனுபவத்தில் இல்லையோ அது காரண சரீரம், எது அனுபவத்துக்கு ஏற்பட முடியாதோ அது, ஏன்னா அது காரணம். எங்க பிளாங்க்னஸ் அல்லது எது பீஜ அவஸ்தாவோ, எங்க ரிசால்வ்ட் எல்லாமே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எங்க ஒடுங்குகிறதோ அது காரணமா இருக்கு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இண்டிவிஜுவல் லெவல்ல மட்டும் சொன்னா பரவாயில்ல, இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்தது ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் பக்கம் பார்த்துட்டு வரும், அப்படி பண்ணா கஷ்டம். சரி, அப்போ இந்த சரீரம் மனசாதிகள் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அனாத்மாலேயே ரிஃபைண்டா இருக்கு. ரிஃபைண்டா புரியறது இல்ல, எப்படி வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல பார்த்தா மூஞ்சி தெரியாது, கண்ணாடியில பார்த்தா மூஞ்சி தெரியும். அப்போ இது ஒரு ஒரு ஸ்பெஷல் விஷயமா இருக்கு. இதனால தான் நமக்கு உயிர்னு சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணுறோம். பட் காரண சரீரம் சொன்னாலும் காரண பிரபஞ்சம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே விதமான லட்சணம், ஒரே ஒரே மாதிரி இருக்குது ரெண்டும். காரண அவஸ்தா அப்படின்னா எல்லாமே ஒடுங்கிய நிலை, ரிசால்வ்டு ஸ்டேட். அதுக்கு உதாரணம், எனக்கு புரியலையே இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு தூக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப் காரணம்னு சொல்லுவோம், காரண சரீரம் வந்து ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க பெரிய தூக்கம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஆயுசு முடியும் போது நீண்ட கால தூக்கம் அது. சரி, இது வந்து அதனால எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, காரண பிரபஞ்சமும் காரண சரீரத்தையும் சேர்த்து இங்க சொல்றாரு, அதை வந்து காரண அவஸ்தா அப்படிங்கிற. அப்போ இந்த மொத்த சிருஷ்டிக்கு எது காரணம், அதுக்கு ஒரு பேர் அப்படின்னா மாயா அப்படின்னு சொல்கிறார். அதை தான் போன கிளாஸில் பார்த்தோம் 108. மாயாங்கிறது எப்படி எப்படிப்பட்டது, வெளி தோற்றத்துக்கு வராதது, ஹென்ஸ் அவ்யக்தம் நம்பர் 1. அடுத்தது என்ன சொல்கிறார், மாயாங்கிறது வந்து தனித்து இருப்பதில்லை, அதுவே ஒரு விஷயமா தனியாக இல்லை. ஆனால் எந்த பரமாத்மா, எந்த பரமாத்மாவை பிரம்மன்னு சொல்கிறோமோ, எந்த பிரம்மனை ஆத்மான்னு சொல்கிறோமோ, பரமேஸ்வரன்னு சொல்கிறோமோ, அந்த ஈஸ்வர தத்துவம் அதற்கு கொடுக்கப்பட்ட சக்தி, அதோடைய சக்தியாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எந்த காரண சரீரம் சொல்கிறோமோ, எந்த காரண அவஸ்தா சொல்கிறோமோ, எது மாயான்னு சொல்கிறோமோ, அது எப்படி இருக்குது, பிரம்மனுடைய சக்தி. பிரம்மன்னா பரமேஸ்வரன் ஆத்மா பரமாத்மா எப்படி வேணா சொல்லலாம். சக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சம் சரீரம் உட்பட இந்த பஞ்சபூதம்
அவ்வக்தத்திலேருந்து வியக்தமா வர்றதுக்கான பவர். நமக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு, அப்படியே அந்த சொப்ன பிரபஞ்சத்தை நம்ம கிரியேட் பண்ணுவோம், கரெக்ட். எல்லா விஷயத்தையும் அங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது லோக்கல் லெவல்ல ஒரு சக்தி, எப்படியோ மொத்த சிருஷ்டிக்கு மாயா சக்தியா இருக்கு. இப்ப நான் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ முழுசா அதை சம்மரைஸ் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? அப்போ மாயாங்கிறது வந்து பிரம்மசக்தி அல்லது சக்தின்னு சொன்னா சக்திமான் இருந்தாகணும். ஸோ சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், டிபெண்ட் விஷயம். டிபெண்டன்சிங்கிறது வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணி நம்ம காயின் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவித்யா அப்படிங்கிறார். சக்தியோடைய கனெக்டடா அவித்யா அப்படின்னு சொன்னா ஸ்வதஹ ந வித்யதே இது அவித்யா. எதற்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அது அவித்யா. போன வாட்டி டெஸ்கை போட்டு ஒரு வழி பண்ணோம், இதுக்கு ஒன்றும் ஆள் அப்படியே இருக்கு பாருங்க. டெஸ்க்குன்னு சொல்றது நான் மரத்தை தான் டெஸ்க்குன்னு சொல்றேன், கரெக்ட். அப்போ டெஸ்க் தனியா இருக்க முடியாது, செயின் தனியா இருக்க முடியாது, கரெக்ட். அது அவித்யான்னு சொல்றோம். இது எல்லாமே எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், மொத்த சிருஷ்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம். சும்மா இங்க சேர்ல உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு ரத்னகிரீஸ்வரரை வந்து நமசிவாய சொல்லிட்டு உட்காந்துட்டு எந்த சயின்ஸு எந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து ஒரு பெரிய 25-35 ஃப்ளோரு கீழே பூமிக்கு கீழே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எதை பண்ணிட்டு இருக்கானோ, சும்மா உக்காந்துட்டு இங்கேயே உக்காந்துட்டு ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படியே ஜாலியா நம்ம அப்படியே அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீட்டர் ஹிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஒன்றும் தெரியுமா யாரு பீட்டர் ஹிக்ஸ், யாரு காட் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சாரோ அந்த அந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் தான் இப்ப ஹெட். அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா, அவர் நம்மளை பார்த்தாருன்னா ஒரு மாதிரி பொறாமப்படுவார். சும்மா காத்தால பாட்டுக்கு வீட்டில் சமைச்சிட்டு சாம்பார் இட்லிலாம் சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு அழகாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அது 1 hour பண்ணிட்டு போறேலே, புரியுறதா வெயிட்டு, புரியுறதா சப்ஜெக்டோட வெயிட்டு. என்டயர் யூனிவர்ஸோடைய காரணம் எது அப்படின்னா மாயா அப்படின்னு சொல்றோம், கரெக்ட். ஃபர்தரா திரிகுணாத்மிகா, அதுக்கு முன்னாடி அனாதி அப்படின்னு சொன்னோம். அனாதி அப்படின்னா பிகினிங்லெஸ், இங்க ஆரம்பிச்சு இங்க முடியக்கூடிய விஷயம் இந்த சிருஷ்டி கிடையாது, இந்த சரீரம் ஆல்சோ கிடையாது, புரியுறதா? அப்புறம் திரிகுணாத்மிகா, இதுக்கு 3 விதமான குணம் இருக்கு, சத்துவ ரஜஸ் தமஸ். இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அனுபவத்துல கிடையாது அப்படின்னா, எந்த பிரபஞ்சம் நமக்கு அனுபவத்துல இருக்கோ இதுலேருந்து இன்ஃபர் பண்ணி அனுமானத்துல சொல்றோம், வேத பிரமாணம் வச்சுட்டு அனுமானம் பண்றோம், காரியானு மேயா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிறவங்க வந்து சுதி ஐவ சுதி ஏவ புத்திசாலி விவேகி. அப்போ ஒரு விஷயம் காரணம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய செயின் ஒருத்தர் ஒரு ஒரு செயின் போட்டிருக்கல, அந்த செயினுக்கு காரணம் இருக்கு, கரெக்ட். என்ன காரணம் செயினுக்கு? கோல்டுன்னு சொல்லிடுவோம். கோல்டு எப்படி இருக்கும்? ஒரு பிஸ்கெட் ஃபார்ம்ல, ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கும், அதை செயினா ஆக்கணும், கரெக்ட். ஸோ மெட்டீரியல் வந்து கோல்டு, மெட்டீரியல் காரணம் வந்து கோல்டு. ஆனா அதற்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், இந்த டிசைன்ல பண்ணணும், இந்த லெங்க்த்ல பண்ணணும், இந்த டெக்ஸ்டர்ல பண்ணணும். என்ன இந்த என்னது அது என்ன என்ன செயின் அது டக்குன்னு வரமாட்டேங்கிறது. பாம்பு செயின் இருக்கு, தாம்பு கயிறு அப்படி ஒரு செயின் இருக்கு, காசு மாலை இருக்கு, எல்லாமே கோல்டோட விஷயம்தான். அதே கோல்டு தான் மெட்டீரியல், ஆனா இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இது மாறுறது, செயினுடைய விஷயம் மாறுறது. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் உலகத்துல ரெண்டு விதமான காரணம் இருக்கு, ஒண்ணு வந்து மெட்டீரியல், இன்னொன்னு இன்டெலிஜென்ஸ். இந்த மொத்த சிருஷ்டிக்கும் அதே மாதிரி ரெண்டு விதமான காரணம் இருக்கு, ஒண்ணு வந்து மெட்டீரியல், ஒண்ணு வந்து இன்டெலிஜென்ஸ். நீங்க ஸ்பைடர் பார்த்திருக்கீங்களோ,
ஸ்பைடர் பார்த்துருக்கேன். இது உபநிஷத் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸ்பைடரை கூட விடுங்கோ, ரொம்ப சொல்லி சொல்லி போர் அடிக்கிறதுன்னு. பூமியில் வரக்கூடிய இது செடி கொடி ரொம்ப காஸ்ட்லி, இது தெரியல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். நம்ம ஒவ்வொருத்தருடைய கேஷம் அவ்வளோ காஸ்ட்லி. இந்த மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்ன அப்படின்னா, முக்கியமாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த ஸ்பைடர் எப்படி பண்ணும், அதோடைய வெப்புக்கு அதோடைய கூடுக்கு அதுவே மெட்டீரியல் காஸ்ட், அதுவே இன்டெலிஜென்ட் காஸ்ட். அதே மாதிரி மொத்த சிருஷ்டிக்கு ஈஸ்வரா, மாயாசக்தியுடைய ஈஸ்வரன், அவனே மெட்டீரியல் காஸ்ட், அவனே இன்டெலிஜென்ட் காஸ்ட். இன்டெலிஜென்ஸ் காஸ்க்கு பேர் வந்து நிமித்த காரணம், மெட்டீரியல் காஸ்க்கு பேர் வந்து உபாதான காரணம். அப்போ மாயா ஜெகத் காரணம், ஏன் அதை சொல்றோம்னா, எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மயா ஜெகத் சர்வம் இதம். இங்க கொஞ்சம் இப்படியோ இல்லை அப்படியோ வந்து என்னால் பார்க்க முடியும், லாஸ்ட் பெஞ்சில் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. மயா ஜெகத் சர்வம் இதம் ததம். அப்போ மாயா எப்படிப்பட்டது, மொத்த ஜெகத்துக்கு காரணமா இருக்கு. இந்த மொத்த ஜெகத்து மாயா இடத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இங்க மெட்டீரியல் காசை குறிக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு நிமித்த காரணம் வந்து அதையும் பகவான்னு சொல்லுவோம். மெட்டீரியல் காஸ்ட் சொன்னாலும் காஸ்ட் சிருஷ்டியுடைய காரணம் சொன்னாலும் ரெண்டுமே ஈஸ்வரா பிளஸ் மாயா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஃபர்தரா இந்த டாபிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஜெகத் காரணம், மொத்த சிருஷ்டிக்கு காரணம் மாயா, சரியா? அதுக்கப்புறம் மாயான்னே ஒரு வார்த்தை இருக்கு. மாயாவுடைய விஷயம் வந்து 109 சொல்ல போறார். மாயானா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அது மட்டும் இல்லை, இங்க பார்த்த வார்த்தை எல்லாமே அவித்யா, திரிகுணாத்மிகா, இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஒரு வரியில பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இது வந்து 108 விஷயம். அப்போ காரண சரீரம், காரண பிரபஞ்சம், அவ்வியக்தம், பரமேச சக்தி, அனாதி, அவித்யா, திரிகுணாத்மிகா, மாயா, இது எல்லாமே ஒரே விஷயத்தை குறிக்கிறது. கிளியரா? அப்போ இந்த மாயா விஷயத்தை வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல போறார். எப்படிப்பட்ட மாயாவா அப்படிங்கறத 109 பார்க்கலாம். சன்னாப்ய சன்னாப்ய உபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ சாங்காப்பனங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதம் மகாத்புதா நிர்வசனீய ரூபா சன்னாப்ய சன்னாப்ய உபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ சாங்க்யா சாங்க்யாப்ய நங்காப்ய உபயாத்மிகானோ மகாத்புதா நிர்வசனீய ரூபா. இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம். எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, சீக்கிரமா தூங்கிடுவேலோன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. இங்க நிறைய வார்த்தை இருக்கு. சன்ன சன்னாப்ய அசன்னாப்ய உபயாத்மிகா, இது முதல் 3 வார்த்தை, முதல் செட் 1. பின்னாப்ய அபின்னாப்ய உபயாத்மிகானோ 2 செட்டு. சாங்காப்ய அனங்காப்ய உபயாத்மிகானோ 3 செட்டு. மகாத்புதம் 4 விஷயம். இது எல்லாம் சொல்றதுனால
அனிர்வாச்சியம், அனிர்வாச்சியம். இது வந்து ஜஸ்ட் பதம் பிரிச்சிருக்கோம். இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாயா அப்படிங்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவா கிளியரா இப்படிதான், இப்படி இல்லை, அப்படிதான் அப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாது, கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு வார்த்தை புரியறதில்ல எல்லாருக்கும்? என்ன வகுப்பாடு, தமிழ் வார்த்தை வகுப்பாடு. இது இது இப்படி, இது வெள்ளப்பூ, இது 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 இதுன்னு பிரிச்சு வைக்கிறோம்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பிரிச்சு இப்படி இப்படி, அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறார். இப்ப நம்ம மாயானா நமக்கு என்னன்னு நன்னா தெரியும், கரெக்ட். இந்த மொத்த சிருஷ்டி எது எனக்கு தோற்றத்தில் இருக்கிறதோ இதோடைய காரணம் மாயா. சிருஷ்டி வந்து மாயாவுடைய காரியம், ப்ராடக்ட். சரியா, மாயான்னு சொல்லும் போது என்டையர் யூனிவர்ஸ் உங்க மனசுல வந்துடணும். சரி, அப்போ மாயாவை வந்து லாஜிக்கலா இப்படிதான் அப்படிதான்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் நம்மளுடைய புத்தி, இன்டலெக்ட் இருக்குல்ல, எல்லாருடைய புத்தி எப்படி, அதோடைய நேச்சர் எப்படின்னா, கிளியரா அதை செப்பரேட் பண்ணும். இது என்னது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இது இது மைக்கு, ஆனா இது மைக்கு மாதிரி இருக்கு, ஆனா இது மைக் இல்லவோன்னு தோன்றது. இது ஸ்டீல், ஸ்டீலா இல்லாமல் இருக்கலாம், தெரியல, பிளாஸ்டிக்கும் தெரியறது, சத்தமும் வருது, சில நேரத்தில் சத்தமும் வரமாட்டேங்கிறது. இப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, வெயிட் வெயிட் வெயிட், நீ என்ன சொல்ல வர, மைக்குன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா, ஸ்டாண்டுன்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா? நேச்சுரலாக என்ன பண்ணோம், ஒரு கிளாரிட்டியை நம்மளுடைய இன்டலெக்ட் எல்லா விஷயத்திலையும் எதிர்பார்க்கும். அதுதான் இன்டலெக்ட். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஜகத், இந்த ஜகத் காரணம் அப்படி தெல்ல தெளிவா உன்னால கேட்டகரைஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிற, புரியுதா? இத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இதோடைய அர்த்தம். ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். இல்யூஷனிஸ்ட்னு சொல்றா, இப்போ நம்ம அந்த காலத்துல மேஜிஷியன், மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, ஒரு 108 பிளேட சாப்பிடுவான், அப்படியே வாயில போட்டுப்பான், போட்டுண்டு ஒரு நூல் கண்டு இப்படி காட்டுவான் எல்லாருக்கும், நூல் கண்டு வாயில போட்டுப்பான், டிங் டிங் அப்ரக டப்ரா, அதெல்லாம் சொல்றது இல்லை யாரும் இப்போ. அந்த காலத்தில் ஆப்ரக டப்ரான்னா அவ்வளோ ஃபேமஸ் அது. நூல்கண்டை போட்டுண்டு அப்படியே இழுப்பான், எவ்வளோ பிளேடு சாப்பிட்டானோ எல்லாம் பிளேடு மாலையா வெளியில வரும், அதே நூல் இது. வா கிளாப், அழகா ஒரு ஒல்லியா ஒரு பொண்ணை வந்து ஒரு டப்பாக்குள்ள போடுவான், போட்டுட்டு இப்படி இப்படி பண்ணுவான், டப்பா திறந்தோடனே ஒரு பெரிய நாய்க்குட்டி வரும். இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், புரியுதோ? ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை வச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டே காணாமல் போச்சு, மேஜிக் ஷோ. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வாவ் அப்படிலாம் கையெல்லாம் தட்டுறோம், ஷோலையே உட்காந்துட்டு கை தட்டுறா, எல்லாரும் கை தட்டுறா, எப்படி எப்படி பண்ண ட்ரிக், இப்படியோ பண்றான். சிம்பிளா என்ன பண்ணுவா, இப்படி பண்ணி ஒரு பறவை வரும், எங்கேருந்து தான் அந்த பறவை பறந்து வந்ததோ, உன் கைக்குள்ள எங்க இருந்ததோ, இப்படிலாம் காட்டுவான்,
டக்குன்னு பறவை வரும், கலர் வேற மாறும். இது வந்து மேஜிக் ஷோ. அதை பற்றிலாம் சொல்ல போகிறேன் இல்லைன்னா அதை பற்றி சொல்ல முடியாதுங்க, அதுக்கு வேற கோர்ஸ்லாம் இருக்கு. எப்படி அந்த மேஜிக் ஷோ இருக்கோ, அனுபவம் இருக்கும், இது மாதிரி நடக்கிறது மாறுறது இந்த மாதிரி இதுலேருந்து இது வருதுன்னு தெரியும், எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது மட்டும் இந்த உதாரணத்தை லிமிட் பண்ணிக்கணும் நம்ம, சரியா? இந்த மேஜிக் ஷோ டீட்டெயிலாக போனோம்னா க்வெஸ்சன்ஸ் நிறையா வரும். உதாரணம் எதுக்கு, நமக்கு என்ன அனுபவத்தில் இருக்கோ அதை வந்து தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ மாயா இல்லாஜிக்கல்னு நம்ம லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்லோகம். சரி, அப்போ இந்த எப்படி இந்த மெஜிஷியன் பண்றானோ, எப்படி இந்த மாயாவி லோக்கலா இந்த விஷயம்லாம் அப்படியே வித்தை காட்டுறாருதுன்னு சொல்றோம். அந்த காலத்துல வித்தை காட்டுறான்டா அப்படின்னு சொல்லுவான், ஏதோ மாய மந்திரம் போடுறான்டான்னு சொல்றோம்ல. அப்போ என்டயர் சிருஷ்டி மாயான்னு சொன்னா அதுக்கு யாரு மாயாவி அப்படின்னா பரமேஸ்வரன், பிரம்மன். மாயாவீவ விஜ்ரும்பயத் யபி மகாயோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. அந்த சதாசிவன், அந்த ஈஸ்வரன் மொத்த சிருஷ்டிக்கு மாயாவி அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. சரி, அதுக்கப்புறம் பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹ மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ர சித்ரீகிருதம். எப்படி இந்த பிரபஞ்சம் பீஜ அவஸ்தால இருந்தது, முன்னாடியே நிர்விகல்பமா இருந்தது, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரிவினை இல்லாம காரண அவஸ்தால இருந்தது, மாயானால இது தேச காலமா வெரைட்டியா உனக்கு தோற்றத்துல இருக்கிறது, இது மாயாவியோட வேலை. அந்த மாயாவி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என்னுடைய குரு, நமஸ்காரம் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சிருஷ்டியை பத்தி சும்மா ரெண்டு லைன்ல சொல்றது. சரி, இது வந்து ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, சன்னாப்ய 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 அசன்னாப்ய சேர்த்து சொல்லும் போது சன்னாப்பிய சன்னாப்பியன் இருக்கும், சொல்லும் போது சன்னாப்பிய இதுவும் சன்னாப்பிய அப்படி சொல்லக்கூடாது, பிரிக்கும் போது சன்னாப்பிய அசன்னாப்பிய. சன் சன்னா என்ன அர்த்தம், சத் அப்படின்னு அர்த்தம். சத்துனா என்ன, எக்ஸிஸ்டன்ஸ், இருக்கு இருப்பு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு சத். அது இல்ல சேர்த்து சொல்லும் போது சன்னா அப்படின்னு வருது. அப்போ மாயாவை வந்து லாஜிக்கலா கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது எப்படிங்கிறத சொல்றாருங்க. என்ன சொல்றாரு, மாயா வந்து இருக்குன்னு சொல்லிட முடியுமா, நம்பர் ஒன். ரெண்டாவது செட் ஒன் பார்த்துட்டு இருக்கோம், மாயாவை அசன்னாப்ய அசத்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா, ரெண்டாவது கேள்வி. மூணாவது என்னது, உபயாத்மிகானோன்னு சொன்னா மாயா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா, மிக்சர் ஆஃப் போத். உபயாத்மிகானா ரெண்டு தொடைய கலப்படம், மிஸ்ரம். ஃபாலோ பண்ண முடியறது இல்ல, டிஃபிகல்ட்டான ஸ்லோகம். எவ்வளவு சிம்பிளா டிஃபிகல்ட்டான விஷயத்த சொல்ல முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ இருக்கு இல்ல இருக்கு இல்ல இந்த மூணு விஷயத்திலையும் போட முடியாது, இந்த மூணு கேட்டகரியிலையும் மாயாவை கேட்டகரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். எப்படின்னு பார்க்கலாம். உபநிஷத் சொல்றது சத்தியம் பிரம்ம. உபநிஷத்தோட வாக்கியம் என்ன, எது இருக்கோ அது எல்லா காலத்திலையும் மாறாமல் நீங்காமல் எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு பேரு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அபாத்தியம் சத்தியம் சத்து. எது சத்து, எது இருக்கா, பிரம்ம. பிரம்மன் தான் அல்லது பரமேஸ்வரன் தான், ஆத்மா தான், பரமாத்மா தான் இருக்கு அப்படிங்கிறது உபனிஷத்துடைய டிக்ளரேஷன். அப்போ இருக்கிற வஸ்து என்னது,
எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம். அதே தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல எப்படி இருக்கா இந்த பரமாத்மா, எல்லா இடத்துலயும் சத் 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 சத். அதுதான் நம்ம எப்படி சொன்னோம் போன கிளாஸ், ஈஸ் ஈஸ். எதை நீ எடுத்தாலும் ஈஸ் ஈஸ், அந்த ஈஸ்னஸ் எதை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ இருப்ப குறிக்கிறது, அது பிரம்ம. அப்போ இருக்கிற வஸ்து ஏகம் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம். இருக்கிறது ஒரு வஸ்து தான், அதுதான் பிரம்மன். அப்போ மாயாவும் இருக்குன்னு நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுறது, பிரம்மன் ஒண்ணு இருக்கு மாயா ஒண்ணு இருக்கு, ரெண்டு என்டிட்டி ஆயிடும். ரெண்டு என்டிட்டி ஆயிடுதுன்னா அதை எப்படி சொல்லுவோம் டெக்னிக்கலா, துவைத்தம்னு சொல்லிடுவோம். எங்க ரெண்டு விஷயம் இருக்கோ ஒன்னுத்துக்கு ஒண்ணு லிமிட்டெட், தேச தக கால தக. நான் சொல்றது புரியுறதா, ரெண்டு பேர் இருந்தாதான் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் ஏற்படுறது. அந்த கம்பாரிசன் ரெண்டு பேர் இருந்தா அப்படின்னா அபூர்ணத்துவம் அங்க உற்பத்தி ஆகுது, ஒன்னுத்துக்கு ஒண்ணு லிமிட்டெட் பவுண்டரி இருக்கும். அப்போ இங்க துவைத்தம் என்னது அப்படின்னா சம்சாரம்னு சொல்றோம். துவைத்தம் தான் அபூர்ணம், துவைத்தம் தான் சம்சாரம். கம்பாரிசன்ல இருந்து எல்லா விதமான துக்கம் ஏற்படுறது. அப்போ இங்க என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா அத்வைத்தம் படிச்சுட்டு இருக்கோம். இருக்கிறது ஒரு வஸ்து தான், அந்த வஸ்து நான் ரியலைஸ் பண்றதுதான் இந்த ஞானம். அப்ப துவைத்தம் வந்துருத்துன்னா அங்க சம்சாரம் துக்கம் மோக்ஷம் ந சம்பவதி. கிளாஸுக்கு வர வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நார்மலா இருக்கலாம், எல்லார் மாதிரி இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து எப்படி பர்மனண்டா விடுபடலாம். ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம்னா நான் ஒத்த இருக்கேன், எதிர்க்க நிறைய விஷயம் இருக்கு, கரெக்ட். அங்க காக்னிஷன் என்ன ஏற்படுறது, இருக்கிறது ஒரு வஸ்து தான், அந்த சைத்தன்ய சுரூபம் பிரம்மஸ்வரூபம் நாங்கிறது தான் மோக்ஷம். அப்போ மாயாவும் இருக்கு பிரம்மனும் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா மோக்ஷம் ந சம்பவதி, துவைதம் ஆயிடும், கரெக்ட். அதனால என்ன லாஜிக் டிரைவ் பண்றோம், மாயா இருக்குன்னு சொல்ல முடியாது, பிரமாண விரோதா. என்னெல்லாம் சாஸ்திரம் எதை கன்க்ளூட் பண்றதோ அதுக்கு விரோதமா நம்ம பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் மாயா ந என்ன வருது, மாயா சத்துல போட முடியாது. அப்ப என்ன, நீங்க என்ன டிஎம்கேவா, இல்ல இல்ல, ஓ அப்ப நீ ஏடிஎம்கேவா, நேச்சுரலா நமக்கு இங்க ரெண்டு தானே இருக்கு, இது இல்லைன்னா அது சொல்லிடும், ஓ அப்ப சத்து கிடையாதா, அப்போ அசத்தா அப்படின்னா இங்க என்ன சொல்றார், சன்னா சன்ன அபி நோ. நோ சொல்லியிருக்கல, நோ தெரியுமோ, நோ சம்ஸ்கிருத வார்த்தை, நோ 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 நோ, சம்ஸ்கிருதம் பேசுறேன்னு அர்த்தம், சன்னு நோ, சத்து நோ. அப்போ அசத்தா அசன்ன அபி நோ, நோன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் நோ 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 போட்டுக்கணும். செட் ஒன்ல மூணுத்துக்கு நோ போட்டுக்கணும், செட் டூல மூணுத்துக்கு நோ போட்டுக்கணும், சன்னாப்பியனோ அசன்னாப்பியனோ. அசத்துன்னு போட முடியாது, ஏன் அசத்துன்னு போட முடியாது, ஏன் அசத் ஆல்சோ நோ. ஏ மொத்த ஜகத்துக்கு காரணம் மாயா, அத திரிகுணாத்மிகா, அதுலேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு, அதுதான் உபாதான காரணம். இப்போ இந்த காரணம்ங்கிற விஷயத்தை எப்படி மொத்த மேட்டர் மொத்த பிரபஞ்சத்துக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணுவனி, அசத்துனா இல்லாத விஷயம் நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். நான் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி இவ்வளோ விஷயம் வரும், நத்திங் கம்ஸ் ஃப்ரம், ஞாபகம் இல்லையா, நத்திங் கம்ஸ் ஃப்ரம் நத்திங். அப்போ இல்லாத விஷயத்துலேருந்து எப்படி இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் காரியமாக வந்தது, வெளி தோற்றத்துக்கு வியக்தமாக எப்படி வந்தது, கேள்வி வரும். சோ ந அசன்ன அபி நோ. சரி, இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவேன், இருக்கு இல்லைங்கிற மிஸ்ரம் சத் அசத் முடியுமோ, வெளிச்சமும் இருட்டும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா, ரெண்டு டயக்னலி ஆப்போசிட் விஷயம் சேர்ந்து இருக்க முடியாது. சோ உபயாத்மிகா அபி நோ. ஓ
ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. அப்போ மாயாக்கு என்ன லட்சணம்? சத் அசத் விலக்ஷணஹ. எது சத்துன்னு சொல்ல முடியாதோ, எது அசத்துன்னு சொல்ல முடியாதோ, அது மாயா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப இருக்கிறதெல்லாம் என்ன? கனவு இருக்கா இல்லையா? இருக்கா? நேத்திக்கு கனவுல கார்லாம் எங்க காட்டு, வீடு எங்க கட்டினிய காட்டு. நீங்க இருக்க சொன்ன, அப்ப அங்க இருக்க வீடு கீடு எல்லாம் நான் ஒரு வாட்டி கூட்டின்னு போங்க. இதுதான் நான் கனவுல பார்த்த வீடு, வாங்க எல்லாரும் வாங்க, அங்க ஒரு நாள் கிளாஸ் வச்சுக்கலாம். நாட் பாசிபிள். ஆனா கனவு இருக்கா? இருக்கு. புரியுறதா உங்களுக்கு? இருக்கு, ஆனா இல்ல. இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல, எது எப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொன்னாலும் மாட்டிப்போம். சன்னாப்பியனோ அசன்னாப்பியனோ உபயாத்மிகா நோ. உதாரணம் கடைசியா வர்றாங்க, அப்ப புரிஞ்சிடும் இன்னும் ஈஸியா. அடுத்தது என்ன சொல்றாரு? பின்னாப்பியனோ அபின்னாப்பியனோ உபயாத்மிகா நோ. பின்ன பின்னா என்ன அர்த்தம்? அபின்னம்னா ஐடென்டிக்கல், ஒன்னா இருக்கிறது. நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்? ஹே செம்பிஞ்ச். இப்படி பார்த்தா நிறைய செம்பிஞ்சு, நானும் வயசு கட்டிட்டு இருக்கேன், அவரும் வயசு கட்டிருக்கா, செம்பிஞ்ச். மேபி டிசைன் சேமா இருந்தா ஓ செம்பிஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது அபின்னம்னா ரெண்டு சேமா இருக்கிறது அபின்னம், பின்னம்னா ரெண்டும் வேற வேற இருக்கிறது, டிஃப்ரெண்டா இருக்கிறது பின்னம். இங்க என்ன சொல்றாருன்னா, பரமேஷ சக்தி, பிரம்மனுடைய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு, பரமேஸ்வரனுடைய சக்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பரமேஸ்வரனும் மாயாவும் ஒண்ணு ஒண்ணு, நம்பர் ஒன். பரமேஸ்வரன் மாயாவும் ஒண்ணு இல்லை, பின்னம். பரமேஸ்வரன் மாயாவும் ஒன்னும் ஒன்னும் இல்லை. இப்படி எழுதியிருக்காரு ஸ்லோகம், படிச்சுதான் ஆகணும். புரியுதா? அப்போ பிரம்மனுக்கு வேறான விஷயம் மாயாவா, பிரம்மனும் மாயாவும் ஒன்னா, இல்ல மாயா வந்து பிரம்மன், பிரம்மன் இல்ல, அப்படி வச்சுக்கலாமா? உபயாத்மிகா மூணு தீ இல்லைன்னு சொல்ல போறார், எப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து இது டம்ளர், இது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ஜலம்னு சொல்லுவேன். ஸோ டம்ளர் ஜலம் வேற வேற விஷயம், பின்னம்னு சொல்லலாம். கரெக்ட், ஈஸியா இருக்கும். இது ரெண்டும் வேற வேற, ஈஸியா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மாயாவை, மாயாவும் பிரம்மனும் வேற வேறையா அப்படின்னா லாஜிக்கலா அப்படி பிரிக்க முடியாது, வேற வேறன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மாயாவும் பிரம்மனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மாயாவும் பிரம்மனும் ஒண்ணு அப்படின்னா பிரம்மன் எப்படிப்பட்டது? சேதனம், சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். மாயா எப்படிப்பட்டது? மொத்த மேட்டருக்கு காரணம், ஜட காரணம் மாயா. பிரம்மனும் மாயா ஒண்ணு சொல்லிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே சேத்தன வஸ்துவாயிடும். இல்ல இந்த மேட்டர் எப்படி அச்சேத்தனத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய வந்துடும். கரெக்ட். அதனால பிரம்மனும் மாயாவும் ஒன்னா இருக்க முடியாது, கன்க்ளூஷன். புரியுறது இல்ல? அப்ப என்ன நெக்ஸ்ட்? மாயாவும் பிரம்மனும் வேற வேற. சரி, ஈஸி. இதுதான் சாங்கியா தத்துவம்னு ஒன்று இருக்கு. அது நம்மளது வந்து அத்வைத தத்துவம், உத்தர மீமாம்சம். இதுக்கு சாங்கியான்னு ஒரு ஃபிலாசபி இருக்கு. அவ என்ன சொல்றான்னா, மாயா ஜடம் காரணம் அது இருக்கு, பிரம்மன் தனியா இருக்கு. அப்படி சொல்லிட்டோம்னா திரும்பி அதே ப்ராப்ளம் தான் வரும். ரெண்டு விஷயம் இருந்ததுனாலே லிமிட்டேஷன், அபூர்ணம், பேதம் வந்துடும். ஒன்னொன்னுக்கு பேதம் ஏற்படும்.
அதே மாதிரி உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, பிரம்ம சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரஹிதம், மூணு விதமான பேதம் சொல்றது. எல்லா டிஃபரன்சஸும் இதுக்குள்ள நீங்க போட்டுடலாம். இப்ப இந்த மைக்கும் நம்மளும் ஒன்னா டிஃபரெண்டா? டிஃபரெண்ட். செடியும் நம்மளும், மரங்கள், ஹியூமன் பீயிங்ஸ் டிஃபரெண்ட். நம்மளும் சிங்கம், அனிமல்ஸ்லாம் வேற வேற, நம்மளும் அந்த பறவையும் வேற வேற. விஜாத்திய விஜாத்திய பேதம், ரெண்டு ஸ்பீஷிக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ என்னது? சஜாத்திய. நான் ஒரு மாதிரி இருக்கேன், நீங்க ஒரு மாதிரி இருக்கேன், அவ ஒரு மாதிரி இருக்கா, ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி இல்லை. ஸோ மனுஷாலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு? சஜாத்திய. மூணாவது ஸ்வகத, இது என்னது? கை. கரெக்ட். இது என்னது? மூக்கும் கையும் ஒன்னாவா இருக்கு? ஒரு ஒரு ஒத்தனை எடுத்துட்டாலே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. கை கால் இல்ல, கால் மூக்கு இல்ல, மூக்கு கண்ணு இல்ல, கண்ணு தலை இல்ல, ஸ்பெஷல் வந்து வயறு. கரெக்ட். எல்லாமே டிஃபரெண்ட். ஸோ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வகத பேதம் இருக்கு. ஸோ எனி அனாத்மா எடுத்துட்டோம்னா இந்த மூணு விதமான பேதம் இருக்கும். அனாத்மாக்கு அனாத்மா, சஜாத்திய ஸ்வகத விஜாத்திய பேதம் இருக்கும். பிரம்மன் எப்படிப்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம் ஆத்மா பிரம்மன் எப்படிப்பட்டது? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா, இல்லாதது, எந்த விதமான பேதமற்ற ஏகம். எக்ஸாம்பிள் வந்து ஆகாஷா. நியரஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஆகாஷம். யோசிச்சு பாருங்க, ஆகாஷத்தை இன்னொரு ஒரு ஆகாஷம் கிடையாது, ஆகாஷத்துக்குள்ள உறுப்பு கிடையாது. கரெக்ட். ஆகாஷத்து மாதிரியே இன்னொரு விஷயமும் கிடையாது. கரெக்டா? சரி. அப்போ வேற வேறன்னு சொல்லிட்டோம்னா என்ன? ஒன்னுத்துக்கு ஒண்ணு பேதம் வந்துடும். பிரம்மன் பேதப்பட்டதாயிடும், உபனிஷத்துக்கு பிரமாணத்துக்கு விரோதமாயிடும். அதனால வேறன்னு சொல்ல முடியாது, ஒன்னு சொல்ல முடியாது. பின்னாப்பியனோ அபின்னாப்பியனோ. உபயாத்மிகா ரெண்டு ஆப்போசிட் விஷயம் ஒன்னா இருக்க முடியாது, அதுவும் நோ. மூணாவதையும் பார்த்துருவோம். சாங்க அனங்க ரெண்டு வார்த்தை. மூணாவது விஷயமா ரெண்டு விதமான கேட்டகரைசேஷன் நாட் பாசிபிள்ங்கிறார். மூணாவது என்னது? மாயாக்கு பார்ட்ஸ் இருக்கா? அங்கம்னா அங்கம் உறுப்பு. மாயாக்கு பார்ட் இருந்ததுன்னா அங்காப்பிய நோ அப்படிங்கிறார், கிடையாது அப்படிங்கிறார். அங்காப்பிய நோ அப்படின்னா அங்கம் அப்படின்னா என்ன ஆயிடும்? பார்ட்ஸ் இருந்ததுன்னா அது எப்படிப்பட்ட விஷயம் ஆயிடும்? அசம்பிளி ஆயிடும். இந்த இந்த எடுத்துட்டோம்னா இது இந்த ஒரு பார்ட் இருக்கு, இது ஒரு பார்ட் இருக்கு, இது ஒரு பார்ட் இருக்கு. கரெக்ட். இது எல்லாமே ஒன்னா பண்ணதில்லை, அசம்பிள் பண்ண விஷயம். அப்போ மாயா அசம்பிள் பண்ண விஷயம் அப்படின்னா அந்த அசம்பிள் பண்ண விஷயத்துக்கு ஆரம்பம் இருக்கணும். கரெக்ட். லாஜிக்கலா இப்ப பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயம், எந்த ப்ராடக்ட் வந்து அசம்பிளி ஆகிறதோ அதுக்கு பிகினிங் இருக்கணும். மாயா எப்படிப்பட்டது? அநாதி. அதனால அங்காப்பிய நோ. அடுத்தது அது அடுத்தது என்ன பண்ணிடும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு? அங்கமே கிடையாது. அங்கஹா. சரி, அங்கமே இல்லைன்னா திரிகுணாத்மிகா மொத்த மாயா காரியம் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நீ அக்கௌண்ட் பண்ணுவ? எதுவுமே அங்கமே இல்லை, எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்றியே மாயாவ. அதனால அனங்க அபி நோ.
அங்கமும் அங்கம் இல்லாம சேர்ந்து இருக்க முடியுமா? இது சொல்றதுக்கே வந்து அபத்தமா இருக்கு. உபயாத்மிகா நோ, அதுலதான் இந்த ஸ்லோகம் வந்து முக்காவாசி முடிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம், சரியா? அலை, பெசநகர் பீச்சில் இருக்கோம் நம்ம, கரெக்ட்? அலைங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கா? வெரி குட், இருக்கு, அலை இருக்கு. ஓகே, நான் அலை இல்லைங்கிறேன், நீங்க வேணும்ட்டேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அலை இருக்குன்னு சொன்னேன்னா அலைய கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஒண்ணுன்னு சொல்லுவேன், அலை இருக்கு சொன்னேன்னா அலை தனியா ஜலம் தனியா காட்டுங்கோ சொல்லுவேன். சரி, அலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏ, பீச்சில் போய் அலையெல்லாம் இல்லவே இல்லை, இதெல்லாம் அலை கிடையாது அப்படின்னா பத்து பேர் மொத்துவான். ஏ, எங்கேருந்தோ வந்திருக்குது, கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுத்து இது அப்படிங்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தில் இருக்கே. நீ இருக்குன்னு சொன்னேன்னா மாட்டிப்பேன், இருக்குன்னு சொன்னால் அலை தனியாக ஜலம் தனியாக கேட்பேன் நான். எப்படி? செயினை, உங்கள் செயினை நீங்கள் எடுத்துன்னு போங்க, தங்கத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னால் எப்படி எப்படி அப்படின்னு கேட்பேன் நீங்க. சேம், அலையும் ஜலமும் வேற வேறையா? ஆனா அலைன்னு ஒண்ணு தனியா சொல்ற, அலையும் ஜலமும் வேற வேற இல்லைன்னா என்ன? சப்போஸ் நமக்கு ஏதாவது கஷ்டமா இருந்து அழுகையா வந்ததுன்னா என்ன ஆகும்? அல அலையா வரும். இப்ப எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்க அலைன்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு டம்ளர்ல அலை கொண்டாயன் ப்ளீஸ், கொஞ்சம் அலை குடிச்சிட்டு வரேன். மேக் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ ஒன்னா ஒன்றும் கிடையாது, இட்ஸ் நாட் த சேம். அலை இஸ் அலை. இப்படி புரியுறது இல்லையா? சன்னாப்பியனோ அசன்னாப்பியனோ அங்காப்பியனோ அனங்காப்பியனோ பின்னாப்பியனோ அபின்னாப்பியனோ, இதெல்லாம் நன்னா இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்? மொத்த ஜகத்து, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடம்பு, மனசு, உடம்பு, இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது, நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாத விஷயத்த சொல்லறதுக்கு ஒரு வார்த்தை மாயா, இன்னொரு கொஞ்சம் குவாலிஃபைட் நேம் அனிர்வாச்சியம். எதை தெல்ல தெளிவா சொல்ல முடியாதோ தான் சொல்றேன்ல இவ்வளோ, இப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததை எக்ஸ்பிளைன் பண்றோம் இங்க. தெல்ல தெளிவா உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததை எக்ஸ்பிளைன் பண்ணி அது அனிர்வாச்சியம்னு லாஜிக்கலா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த உலகத்துடைய உன்னுடைய விஷயம் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறிய. ஒரு ப்ராப்ளம் வந்து வச்சுக்கோ, இந்த ப்ராப்ளம் இருக்கா சன்னாப்பிய அசன்னாப்பிய அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கேட்க கூடாது. என்ன இந்த பிரச்சனை, இது பாத்துக்க ஏதோ பெத்து பெத்துன்னு பேசிட்டு இருக்கு மனசுக்குள்ள. எதுக்கு இப்படிலாம் சொல்றது அப்படின்னா, உண்மையா அது, உண்மையா பொய்யா அங்க வரும். எது பொய்யோ அதுக்கு நம்ம சீரியஸ்னஸ் கொடுக்க மாட்டோம் சாதாரணமா. ஆனா ஆக்சுவலி பொய்ன்னு ஒண்ணு இருக்கா? எது பொய்ன்னு சொல்ல முடியாது, நிஜம்னு சொல்ல முடியாது, அதுதான் மொத்தமும் உன்னோட டிரான்சாக்ஷன், ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பையன், பேத்தி, பேரன், பொண்ணு, இந்த உலகம், உன்னுடைய நேம், ஃபேம், பெசநகர்ல நாலு அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா, இந்த பீச், ரெசார்ட்டு, எல்லாம் லேண்டு, யூஎஸ்ல ஒரு வீடு வச்சா அது, இதெல்லாம் எப்படி சன்னாப்பியனோ அசன்னாப்பியனோ?
இதுதான் அதோடைய லட்சணம், இதுதான் அதோடைய அதோடைய வேஷம் இதுதான் அப்படின்னு நீ சொல்லிடலாம். அதனால உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் இந்த நாலேஜ்னால ஓகே, எனி திங் இஸ் ஓகே. அந்த கிளச்சஸ்ல இருந்து நீ விடுபடுற, அதுதான் சம்சார நிவர்த்திகி நிவர்த்திகின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, என்டயர் வேர்ல்டு யூனிவர்ஸ் 7-14 லோகத்தை மாயான்னு ஒரு விஷயத்துல கொண்டு வந்து அதோடைய ரியாலிட்டியை எப்படி டெமாலிஷ் பண்ணோம்னு இப்போ. ஆனா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜாய் கொடுக்கறது, எல்லாம் பண்றது, இவ்வளோ வெரைட்டி இருக்கு, அழகா இருக்கு, அப்ரிஷியேட் பண்றது, மகாத்புதம், இவ்வளோ அற்புதமா இருக்கு. இது இப்படிப்பட்ட விஷயம் அற்புதமா இல்ல, ஆச்சரியமா இல்ல, இது கேட்கறதுக்கே மகாத்புதம். ஆனா எப்படி இருக்கு, அநிர்வாச்சியம். இப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாது, இப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாதுன்னு நீ டிரைவ் பண்ணேன்னா அதுக்கு ஏது எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்கு ஏது ரியாலிட்டி, யோசிச்சு பாரு. அது மாயா. புரியுறதா, மாயாங்கிற சப்தம் எவ்வளோ வெயிட்டு, டோட்டல் வேதாந்தத்தை ஒரு 2 ஸ்லோகத்தில் போட்டுட்டார். அப்படியே சரீரம் இதை உலகம் அப்படியே படிச்சுட்டு போனா ஓகே, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அதையும் நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, எல்லாம் சொல்லலை. ஆக்சுவலி ரெலவென்ஸ் இருக்கணும், எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு, இருக்கா இல்லை இல்லை இருக்கு, ஆமா இருக்கு இல்லை இல்லை, இப்படியே எடுத்துன்னு போனா என்னத்துக்கு ஆறுது அப்படின்னா அங்க சம்பந்தப்படுறோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய நோஷன் என்ன, டிபெண்ட் இன் த வேர்ல்டு, ஆன் த வேர்ல்டு, ஐ எம் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, எனக்கு இந்த மாதிரி வேர்ல்டு வேணும், ஆண்டவன் இப்படிப்பட்ட இடத்துல என்ன படைச்சிட்டான், புரியுதா, எங்க போய் மாட்டின் இருக்கோன்னு. அப்ப நீ எது மேல இவ்வளோ ரியாலிட்டி சத்தியத்துவம் வச்சிருக்கியோ அதை இதை புரிய 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 அதெல்லாம் நேச்சுரலா உனக்கு ஃப்ரீடம் அப்படியே ஏற்படும் நாலேஜ்னால. சரியா, இது சைடு டாபிக் எடுத்து சரியா. அதனால மகாத்புதம், இது வந்து மகாத்புதம் அநிர்வாச்சியம். அப்ப எப்படி வந்து மேஜிக் ஷோ ஜீவ மாயாவோ இந்த மொத்த சிருஷ்டி வெறும் ஒரு தோற்றமே, என்ன நடப்பதுமே மே, இது வெறும் காட்சி பிழைதானோ, உண்மை அல்லவோ அப்படின்னு பாடியிருக்கான் கவி. அதோட வெயிட் புரியுறதா, வெறும் காற்றடத்த பையடா அப்படின்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தான் அர்த்தம். அதனால என்டயர் பிரபஞ்சம் உடம்பு மனசு உட்பட இது எல்லாம் வெறும்ன ஒரு அப்பியரன்ஸ், அதைதான் மாயான்னு சொல்றோம். அதனால அது ஈஸ்வர மாயா அப்படின்னு சன்னாப்பியனோ அசன்னாப்பியனோ பின்னாப்பியனோ அபின்னாப்பியனோ சாங்காப்பியனோ அனங்காப்பியனோ உபயாத்மிகானோ அநிர்வாச்சியம் மகா அத்புதம் இது மாயா அப்படிங்கிற. அடுத்தது என்னது, சுத்தாத்வய பிரம்ம விபோதநாஷ்யா. சர்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதோயதா ரஜஸ்தம சத்வமிதி பிரசித்தா குணாஸ்ததீயாஃ ப்ரதிதைஸ்வகாயைஃ. இதோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு முடிச்சிடலாம். முதல் லைன்ல வந்து எது அவித்யான்னு டிஸ்கிரைப் பண்ற, அவித்யா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எதுக்கு இன்மே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்மூத்தா நான் போயிடுவேன், அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எதுக்கு, எது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸோ, எதற்கு இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதோ அது அவித்யா அப்படின்னு முதல்ல பார்த்தோம். ஸ்வதஹ ந வித்யதே இது அவித்யா, கரெக்ட். இது ஒரு விஷயம். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா அவித்யாவுடைய ரெண்டாம் அர்த்தம் சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா போத நாஷ்யா, விபோத நாஷ்யா,
எது அவித்யாவா? எது நாசம் பண்ணப்படுமோ அது அவித்யா. நான் இப்படி அமங்கலமா பேசுறேன், இப்பதான் சொன்னேன் எதையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதுக்கு என்ன என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இங்க போச்சு, வித்யா நஷ்யா இது அவித்யா. வித்யாவினால் எது நாசமாகிறதோ அது அவித்யா. இந்த இடத்துல வித்யான்னா என்ன அர்த்தம்? நாலேஜ்னு அர்த்தம், ஞானம் அர்த்தம். அந்த இடத்துல வித் இன்னொரு அர்த்தம் சொன்னேன், ஸ்வதஹா ந வித்யதே, அங்க வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு அவித்யாக்கு. என்னது இது? டெஸ்க், கரெக்டா? சரி, பானை இருந்தா நல்லா இருக்கும். டெஸ்க், இந்த டெஸ்க்ங்கிற விஷயம், டெஸ்க் அவித்யான்னு சொல்றேன். நம்பர் ஒன் டெபினேஷன் பிரகாரம் டெஸ்க்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, கரெக்ட்? அதனால இது அவித்யா. நம்பர் டூ டெபினேஷன், இந்த டெஸ்க் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி இது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருத்தோம்னா டெஸ்க்னு ஒண்ணு கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இது என்னது? வுட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ வுட்டு திருஷ்டியில பார்க்கும்போது டெஸ்க் கிடையாது. அப்போ வுட்டுங்கிற நாலேஜ் உனக்கு ஏற்பட்டிருக்குன்னா டெஸ்க் நாஷா, அறிவுல நாசம் பண்றது இது. ஓகே, டெஸ்க் எல்லாம் நல்லா இருக்கு, என்ன என்ன சம்பந்தம்? மொத்தத்தையும் எடுத்துக்கோ, நம்ம மினிமமே யூனிவர்ஸ் தான் நம்ம கையில வருது. மொத்த சிருஷ்டி அவித்யா. என்ன விசாரம் பண்ணி பார்த்தேன்னா, இந்த உலகம் என்னது இது? நிஜமாவே உலகமா? யோசிச்சு பார், யோசிச்சு பார். பார்த்த அப்படின்னா இந்த உலகம் அவித்யா, இது இருக்கிறது பிரம்ம வஸ்து தான் அப்படின்னு புரியும். பிரம்மன் ஏகம் அத்வித்தீயம் சொல்லும் போது இருக்கிறது எல்லாம் என்னது? பிரம்மன். வெறும் தோற்றம் சொன்னா எதோடைய தோற்றம்? ரெயின்போ மாதிரி, காணல் நீர் மாதிரி, புரியுறதில்ல? அப்போ இருக்கிறது பிரம்மன் புரிஞ்சிருத்தனா இந்த மொத்தம் உலகம் எப்படி? உலகம்னு ஒண்ணு கிடையாது. எங்க? பிசிக்கலா இல்ல. உங்க வீடுலாம் டமல் டமல் விழுந்துடாது, காணாம போயிடாது, கவலைப்படாதீங்க. அறிவுல, காக்னிஷன்ல. ஞானேன நஷ்யதி அவித்யா. இந்த அவித்யா சொல்ல எங்க பார்த்தோம்? 108th ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த அவித்யாவை எக்ஸ்பிளைன் பண்றார். அப்போ இந்த எப்படி வந்து ஞானத்தினால அந்த நாம ரூபம், நாம ரூபம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உட்டுக்கு ஒரு உட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் தான் டெஸ்க்னு சொல்றோம். பிரம்மன் அதோடைய ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் தோற்றம் தான் மொத்த வேர்ல்டு. பரமாத்மா, ஆத்மா, என்ன பரமேஸ்வரா, பிரம்மன், அதோடைய ஒரு நாம ரூபம் தான் மொத்த சிருஷ்டி. இந்த நாம ரூபம் அவித்யா. பிரம்மன் புரிஞ்சிருத்துன்னா இந்த மொத்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, பிரம்மனுக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது, ஃபைனலி எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது. அதனால மோக்ஷம், அது ஞானம். அதனால உனக்கு இருக்கக்கூடிய எல்லா சம்சாரமும் விடுபடுறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.